தமிழ்ச் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு மனிதனுக்கு அவன் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் ஆகிய மூன்றும் அடிப்படை தேவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. மனிதர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடையானது அவனது அடையாளத்தை குறிப்பிடும் சின்னமாக தற்காலத்தில் உருவெடுத்துள்ளது. பேச்சு தொடர்பற்ற தகவல் பரிமாற்றத்தை ஆடை உருவாக்கியுள்ளது. ஆடைகள் நம் பாவனைகளை அல்லது மனநிலையை எடுத்து கூறுவனவாக அமைந்திருக்கின்றன. மறுபாலினத்தை கவரும் தன்மை கொண்ட ஆடைகள் ஒருவரது கௌரவத்தை குறிப்பதனால்தான் ஆள் பாதி ஆடை பாதி என்ற மொழி நம்முடைய வழக்கில் உள்ளது. ஆங்கிலத்தில் கூட ஏ குட் ட்ரெஸ் ஓபன்ஸ் ஆல் த டோர்ஸ் என்று அழகான பொன்மொழி உள்ளது. சமூகத்தில் ஒரு மனிதனின் வெற்றியை, மதிப்பை, ரசனையை தீர்மானிக்கும் அம்சமாக அவனது ஆடை விளங்குகிறது. அதனால்தான் ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் எனப்பட்டது. ஆக ஆடை அலங்காரம் என்பது ஒரு மனிதனின் ஆளுமையில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. அத்துணை சிறப்புமிக்க ஆடைகளை ஒரே மாதிரியாக தொடர்ந்து 25 வருட காலமாக அணிந்து அனைவரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள் இரண்டு நண்பர்கள். அவர்கள் தங்கள் நட்பின் ஆழத்தையும் உண்மையினையும் வாய் திறந்து கூறாமல் தங்கள் ஆடைகளின் மூலம் வெளிப்படுத்திய வினோதமான செயலினை பற்றி அறிந்து கொள்வதற்காக உங்களை நளினமாக அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் காயங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரவீந்திரன் மற்றும் உதயகுமார் ஆகிய இருவரும். தையல் கலைஞர்களான இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். 25 ஆண்டுகளாக இவர்கள் தொடர்ந்து ஒரே மாதிரியான உடையை அணிந்து வருவது வழக்கமாக இருக்கிறது. சட்டை மற்றும் பேண்ட் தைப்பதற்கான துணியை இருவரும் சேர்ந்தாற்போல வாங்கி அதனை தனித்தனியாக தைத்து இருவரும் அணிந்து கொள்வதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இவர்கள் தினமும் காலையில் அன்று எந்த உடை அணிந்து கொள்வது என்பதை பேசி வைத்து கொண்டு அதே போலவே இருவரும் செயல்படுகின்றனர். இந்த வினோதமான நட்பை அப்பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்து வருகின்றனர். தங்களுடைய நட்பின் ஆழத்தை வெளிப்படுத்தும் விதமாக இவர்கள் ஒரே மாதிரி ஆடை அணியும் வழக்கத்தை பின்பற்றி வருகிறார்கள். ஒரு நாள் இரு நாள் அல்ல, ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல, 25 வருடங்களாக தொடரும் இந்த செயலை கண்டவர்கள் அனைவரும், கேட்டவர்கள் அனைவரும் எப்படிங்க இது சாத்தியம் என்று கேட்கும் அளவிற்கு அனைவரையும் அசர வைத்து விட்டனர் இந்த நண்பர்கள். பள்ளியில் படிக்கும் காலத்திலிருந்தே இருவரும் நண்பர்களாக இருந்து வருகின்றனர். தற்போது இருவரும் இணைந்து பிகே டெய்லர்ஸ் என்ற ஒரு தையல் கடையை நடத்தி வருகின்றனர். இருவரும் தினம் ஒன்றாக ஒரே மாதிரி ஆடை அணிவதற்காக 40 ஜோடி ஆடைகளை இருவரும் வைத்துள்ளதாக கூறுகின்றார்கள். இந்த வினோதமான நட்பை கண்ட அனைவரின் புருவங்களும் சற்றே உயர்ந்துதான் இருக்கிறது. இவர்கள் இருவரும் 1988 ஆண்டு முதல் பிகே டெய்லர்ஸ் என்ற தையல் கடையை நடத்தி வருகிறார்கள். இந்த பிகே என்ற பெயரானது பச்சு மற்றும் கோவலன் என்ற பிரபலமான கேரள கார்ட்டூன்களின் முதல் எழுத்து ஆகும். அந்த பெயரிலேயே அப்பகுதி மக்கள் இவர்கள் இருவரையும் அழைத்து வருகின்றனர். இவர்கள் இருவரின் வீடுகளும் 2003 ஆண்டுக்கு முன்பாக 1 கிலோமீட்டர் இடைவெளியில் இருந்துள்ளது. அதன் பிறகு இருவரும் அடுத்தடுத்த வீடுகளில் வசிக்க தொடங்கியுள்ளனர். தினசரி காலையில் இருவரும் அன்றைக்கு என்ன உடை அணியலாம் என்று பேசி முடிவு செய்வது அவர்களுடைய வழக்கமாகவே இருந்து வருகிறது. தங்கள் இருவருக்கும் மஞ்சள் நிறத்திலான ஆடை மட்டுமே இன்னும் கிடைக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். இதில் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், இவர்கள் இருவரது மனைவிகளும் ஆரம்பத்தில் தங்கள் கணவர்களைப் போலவே ஒரே நிறத்தில் ஆடை அணிந்து வந்திருக்கிறார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஆடைகளை தேடி எடுப்பதில் சிரமம் ஏற்பட்டதால் அந்த பழக்கத்தை அவர்கள் கைவிட்டுவிட்டனர். ஊடகங்கள் இவர்களை பற்றிய செய்திகளை வெளியிட்ட பின்னர்தான் பெரும்பாலான மக்களுக்கு இவர்களின் உண்மையான பெயரும் இவர்களுடைய வினோதமான பழக்கமும் தெரிய வந்திருக்கிறது. ஆதி மனிதனுக்கு தழை ஆடை, மலைவாழ் மக்களுக்கு மரப்பட்டை ஆடை,
சமணருக்கு சணலாடை, வாளேந்திய வீரர்களுக்கு வட்டாடை, கடும் குளிருக்கு கம்பளியாடை, கால மாற்றத்தால் வண்ண வண்ண ஆடைகள், சுற்றித் திரிய வெள்ளாடை, பாராட்டி மகிழ பொன்னாடை, பந்தாவிற்கு பட்டாடை. எந்த ஆடையாக இருந்தாலும் அதற்கென ஒரு தனி மொழி உண்டு. காந்தியின் ஆடை பேசிய மொழி எளிமை, நேருவின் ஆடை பேசிய மொழியோ கம்பீரம், அன்னை தெரசாவின் ஆடை மொழிந்ததோ அன்பு, இந்த ரவீந்திரன் மற்றும் உதயகுமார் ஆகிய இருவரின் ஆடையோ நட்பென்னும் விசாலமான மரத்தின் விலாசம் சொல்லும் ஆணிவேர்களாக இருந்து வருகின்றன என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.